ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மஜ தமிழ். இப்போ ரீசெண்டாக சன் டிவியில் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சு இப்போ நல்லா போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சுந்தரி. இதில் கார்த்திக் ரோலில் நடிக்கிறவரோட பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம இன்ட்ரெஸ்டிங்கான பல சூப்பரான தகவல்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே சுந்தரி ரோலில் நடிக்கிற நடிகையோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐகாரில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். கார்த்திக் ரோலில் யதார்த்தமாக நடிச்சுட்டு வர இவரோட நிஜ பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஷ்ணு மேனன். இவர் ஜூலை 14, 1991 திருச்சூரில் பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போது 29 வயசாச்சு. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்காரு. இவரோட அம்மா பேர் ஜெயந்தி, அப்பா பேர் பார்த்தீங்கன்னா வேணு. இவருக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, அவங்க பேர் தர்சனா. ஜிஷ்ணு தன்னோட ஸ்கூல் ஸ்டடீஸை பார்த்தீங்கன்னா மாயனூரில் இருக்க ஜவஹர் நவோதயா வித்யாலய ஸ்கூலில் முடிச்சுட்டு, தென் மெட் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தன்னோட காலேஜ் ஸ்டடீஸை முடிச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா திருச்சூரில் இருக்குது. இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு. IEEE அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இவர் ஒரு ஃபிலிம் ஆக்டர் ப்ளஸ் டெலிவிஷன் ஆக்டர் ப்ளஸ் இன்ஜினியர். இவர் முதல் நடித்த படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்கில். இந்த படம் மூலமாக தான் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட வாய்ப்பு இவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இவருக்கு லீட் ரோலில், அதாவது ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணி அசைத்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த பட வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சுது. இந்த கௌதம் ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் இன்னும் சில குறும்படம்லாம் பண்ணார். இது மூலமாக பாக்கியராஜ், பூர்ணிமா இவங்க கூடையெல்லாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடச்சிது. கார்கில் படம் மட்டும் இல்லாமல் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த காற்று வெளியிடை படத்துலையும் பார்த்தோம்னா இவர் நடிச்சிருப்பார். கார்த்தியோட ஃப்ரெண்டாக இவர் அதில் நடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் அந்த படத்தை தொடர்ந்து ரகசிய குகை அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடித்தார். ஜிஷ்ணு இந்த மாதிரி சில படங்களில் நடிச்சிருந்தாலும் அது அவருக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ அதுக்கப்புறமா தான் சின்னத்திரை பக்கம் வந்தார். சன் டிவியில் வந்த கண்மணி அப்படிங்கிற சீரியலில் ஆகாஷ் அப்படிங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த சீரியலில் நடித்ததுக்காக சன் குடும்ப விருதுகளில் இவருக்கு அவார்டு கூட கிடச்சிது. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் அந்த கேட்டகரியில் தான் அவார்டு வாங்கியிருப்பார். ஸோ அந்த சீரியலுக்கு அப்புறமா தான் இப்போ சுந்தரி சீரியலில் கமிட் ஆகி கார்த்தி ரோலில் சூப்பராக நடிச்சிட்ருக்காரு. இவர் மாடலிங் துறையிலையும் இருந்தனால 10க்கும் மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் சுந்தரி சீரியல் பார்க்குறீங்க, அதில் கார்த்திகோட ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம மஜா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சீரியல், சினிமா போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தினமும் உங்களை தேடி வரும்.